என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளை உங்கள் அனைவருக்கினுடைய அன்பான வணக்கம் திமுகங்கிற மூன்று எழுத்துக்கு கிடைத்த சொத்து தான் வி கே என் மூன்று எழுத்து வி கேங்கிற சொல்லையும் அண்ணன் கண்ணப்பன் அவர்களையும் எப்படி பிரிக்க முடியாதோ அந்த அளவுக்கு விகேங்கிறதையும் திமுகவையும் பிரிக்க முடியாது அந்த அளவுக்கு கழகத்தோட ரத்தமும் சதையுமா தன்னை இணைச்சிக்கிட்டவர் வி கே என் கண்ணப்பன் அவர்கள் அவருடைய சில அவர் பிறந்த கண்டர மாணிக்கத்தில் இன்றைக்கி திறந்து வைக்கப்பட்டிருக்கு சிலையாக வைக்கிறதுக்கு எல்லா தகுதியும் படைத்தவர் தான் நம்முடைய வி கே என் கண்ணப்பன் அவர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அவர் மறைந்த செய்தி உடனே திருச்சிக்கு வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தின தலைவர் கலைஞர் அவர்கள் அப்போ முதுமை காரணமாக ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தார் அதனால் அவர் அவரால் வர முடியல நிச்சயமாக அவர் ஆரோக்கியமாக இருந்திருந்தான் கண்டிப்பாக ஓடோடி வந்திருப்பார் காரணம் அந்த அளவுக்கு தலைவர் கலைஞர்கிட்டையும் கழகத்தோடையும் நகமும் சதையுமா பிணைஞ்சு தன்னை அடையாளப்படுத்திக்கிட்ட ஒரு செயல் வீரராக விளங்கியவர்தான் தான் கண்ணப்பனவர்கள் பொதுவாக தொழிலதிபர்கள் அரசியலில் அதிகமான அளவுக்கு ஆர்வம் காட்ட மாட்டாங்க அப்படியே ஆர்வம் இருந்தாலும் வெளிப்படையாக அடையாளம் காட்டிக்கவும் மாட்டாங்க சில தொழிலதிபர்கள் ஆட்சிகள் மாறும்போது மாறிடுவாங்க ஆனால் நிறம் மாறாத ஒரே தலைமையை ஏற்றுக்கிட்டு அதில் உறுதியாக இருந்த தொழிலதிபர்களை விட்டு எண்ணிடலாம் அதில் மிக மிக முக்கியமானவர் யாருன்னு கேட்டிங்கன்னா வி கே என் கண்ணப்பன் தான் கழகத்தின் மீது பற்றையோ தலைவர் கலைஞர் மீதான பாசத்தையோ அவர் என்றைக்கும் மறைச்சதே கிடையாது அதனால தான் கழகத்தின் சார்பில் அவருக்கு சில அமைக்கப்பட்டிருக்கு உழைப்பால் உயர்ந்த உத்தம மனிதர்கள் வரிசையில் வி கே என் கண்ணப்பனவர்கள் நிச்சயம் இடம்பெறுவார் கண்டரமாணிக்கங்கிற சிற்றூரில் பிறந்த கண்ணப்பனவர்கள் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பொறியியல் படிச்சிருக்கிறார் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகங்கிறது கல்விக்கான பல்கலைக்கழகம் மட்டும் இல்லை கழகத்துக்கான பல்கலைக்கழகம் அதுதான் திராவிட இயக்கத்துக்கான பல்கலைக்கழகம் அது திராவிட இயக்கத்தின் தொட்டில்னு சொல்லக்கூடிய பல்கலைக்கழகம் இங்கே உருவானவர் தான் நம்முடைய விகேயன் கண்ணப்பன் அவர்கள் படித்து முடித்து உடனே ஏதாவது வேலை கிடைக்காதான்னு அப்படி தான் பெரும்பாலான தேடி போவாங்க ஆனால் சுயமாக சம்பாதிச்சு முன்னேறணுங்கிறத அந்த அடிப்படையில் தொழில் தொடங்கினவர் தான் கண்ணப்பனவர்கள் தனக்கு அறிமுகமான வள்ளியப்பங்கிட்ட பணம் வாங்கி ஒரு சின்ன ஷாப் ஆரம்பிக்கிறார் முதல்ல எட்டு பேர் அவர்கிட்ட வேலை பார்க்குறாங்க அந்த எட்டு பேரோட தொழில் தொடங்கின அவர் நிறுவ அந்த தான் இன்றைக்கி தமிழகத்தினுடைய பல மாவட்டங்களுக்கும் விரிவடைஞ்சு பல்லாயிரம் குடும்பங்கள் வாழ வழிவகை செஞ்சிச்சு திருச்சி பெல் நிறுவனத்துக்கு தேவையான உதிரி பாகங்கள் அத்தனையும் தயாரித்து கொடுத்துருக்கிறார் அப்போ அந்த நிறுவனத்தோட அதிகாரிகள்கிட்ட கடினமான வேலைகளை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டு வாங்கி செஞ்சு கொடுத்துருக்கிறார் இந்த மாதிரி தொழில்களை எந்த அளவுக்கு போட்டி இருக்குங்கிறத நான் சொல்ல தேவையில்லை ஆனால் போட்டியாக இருந்தவங்களெல்லாம் வென்ற பெல் நிறுவனத்துக்கு அதிகமான உதிரி பாகங்கள் தயாரித்து கொடுக்குற நிறுவனங்களில் தன்னோட நிறுவனத்தை முதல் நிறுவனமாக மாற்றி காட்டினவர்தான் வி கேன் கண்ணப்பன் அவர்கள் திருச்சி பெல் நிறுவனத்துக்கு உதிரி பாகம் தயாரித்து கொடுக்கறது நானூற்றி பத்தொம்போது நிறுவனங்கள் அதில் சாதனை புரிஞ்சுக்கிறதுக்கு கணக்கெடுத்து பார்த்தா பத்தொன்பது நிறுவனங்கள் அதுலேயே முதலாவது எதுன்னு கேட்டிங்கன்னா நிறுவனம் தான் ஏன்னா பாராட்டப்பட்டு பலரால் பாராட்டப்பட்டு பரிசு பெற்று அவருடைய தொழில் திறமைக்கு வேறு சான்றே நிச்சயம் தேவையில்லை மின்சாரம் இருக்கிறவரை பெல் நிறுவனம் இருக்கும் பெல் நிறுவனம் இருக்கிறவரை விகேன்னு இருக்கும் வி இருக்கிறவரை சமூக பணியும் இருக்கும்னு கம்பீரமாக பேட்டி கொடுத்தாரு அதுதான் அவருடைய தன்னம்பிக்கையோட அடையாளம் பணம் சம்பாதிக்கிறத மட்டும் நோக்கமாக கொண்டவர் இல்லை வி அவர்கள் நான் எந்த அளவுக்கு பணம் சம்பாதிக்கிறேங்கிறத விட எந்த அளவுக்கு உதவி செஞ்சுருக்கிறேன் அதுதான் முக்கியம்னு சொன்னவர் வி அனைத்து ஆன்மீக தலங்களையும் இலவச விடுதிகளை கட்டி கொடுத்துருக்கிறார் இலவசமாக கட்டி கொடுத்துருக்கிறார் தன்னோட நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய தொழிலாளிகளை மகிழ்ச்சியோடு வச்சுருந்தார் அவங்களுக்கு பல்வேறு உதவிகளை செஞ்சிருக்கிறார் திருமண உதவிகள் பள்ளி கல்லூரி கட்டண உதவிகள் இப்படி பல சொல்லலாம் தொழிலாளிகளை பார்த்து அவர் என்ன சொல்லுவார்னா நீங்களே முதலாளிகளாக உங்களை நினைச்சி முடிவெடுத்து செயல்படுங்க அப்படின்னு சொன்னார் அப்படின்னு பலமுறை சொல்லியிருக்கிறார் அவங்கள தொழிலாளியாக இல்லாமல் கடவுளாக பார்த்தவர் தான் கேன் அவர்கள் தொழிற்சாலைகள் எனக்கு கோவில் இயந்திரங்கள் தான் மூலஸ்தனம் தொழிலாளர்கள் தான் உற்சவ உற்சவ மூர்த்திகள்னு சொன்ன தொழிலதிபர் அவர் அப்படிப்பட்ட வி பற்றி தலைவர் கலைஞர் அவர்கள் அடிக்கடி எங்கிட்ட குறிப்பிட்டு சொல்வார் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் கழகத்துக்கு தொண்டாற்றக்கூடியவர்னு கலைஞரவர்கள் அடிக்கடி குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார் வி கே நபர் விரும்பியிருந்தா சட்டமன்ற உறுப்பினராக இருக்கலாம் நாடாளுமன்ற உறுப்பினராக வந்திருக்கலாம் ஆனால் அத்தை எதிர்பார்ப்புகள் எதுவும் இல்லாமல் அவர் பணியாற்றியிருக்கிறார் உழைத்திருக்கிறார் தனது தொழில் வளர்ச்சி மூலமாக கழகத்துக்கு எத்தகைய உதவிகளை செய்ய முடியுமோ அத்தகைய உதவிகளை செஞ்சவர் அவர் அவருக்கு பிடிச்ச கலர் நீல நிறங்கிறது எல்லோருக்குமே நல்லா தெரியும் எங்கே திரும்பினாலும் அவருடைய நிறுவனம் கட்டடங்கள் எல்லாமே நீல நிறத்தில் தான் இருக்கும் அதில் தன்னுடைய அரசியல் நிறம் என்னங்கிறத மறைக்காமல் கருப்பு சோப்பையும் அடித்து வைப்பார் அதில் கருப்பு சோப்பையும் அடித்து வைப்பார் உதயசூரியன் நடுவில் தகத்த உதயசூரியன் கூட அதில் மின்னும் நீல வானத்தில் உதயமாகிறது போல் கழகத்துக்கு கிடைச்ச அபூர்வமான நட்சத்திரம் தான் பி கே என் கண்ணப்பன்வர்கள் அவரது மறைவுங்கிறது தனிப்பட்ட அவருடைய குடும்பத்தினருக்கு மட்டும் இல்லை தொழிலாளர்களுக்கு லட்சக்கணக்கான கழக தொண்டர்களுக்கு ஏற்பட்ட ஒரு பெரும் இழப்பு ஆகும் அவருடைய வெற்றிக்கு பின்னால் உழைப்புக்கு பின்னால் சமூக நோக்கத்துக்கு பின்னால் அவருடைய வாழ்க்கை துணைவியாரும் மகன்களும் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நிச்சயம் குறிப்பிட்டாகணும் அவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் இன்றைக்கு நான் திறந்து வச்சுருக்கக்கூடிய சிலைங்கிறது வீக்கியங்கிற தொழிலதிபரோட சிலை இல்லை முத்தமிழறிஞர் கலைஞரோட ஒரு புத் ஒரு பக்தருடைய சிலை திறந்து வைக்கப்பட்டிருக்கு எதையும் எதிர்பாராமல் கழகத்துக்காக உழைச்ச ஒரு மாபெரும் தொண்டனின் சிலை திறந்து வைக்கப்பட்டிருக்கு இந்த சிலை அமைக்கிறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து அதை இன்றைக்கு திறந்து வைத்திருக்கக்கூடிய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் சகோதரர் பெரிய கருப்பன் அவருக்கு துணை நின்று பணியாற்றி இருக்கக்கூடிய என்னுடைய கழக நிர்வாகி அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தலைமை கழகத்தின் சார்பில் நான் தெரிவிச்சிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் எனவே கண்ணப்பனுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆறுதலையும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வி கண்ணப்பன் புகழ் வாழ்க 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 என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன் வணக்கம் நன்றி ப்ளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க